அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கரும் மோடியும் என்ற புத்தகத்திற்கு இசைஞானி இளையராஜா எழுதியிருக்கும் முன்னுரை கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. அப்படி விமர்சிப்பவர்கள் இளையராஜாவின் கருத்துக்கு எதிர்கருத்தை முன்வைக்கலாம், தவறில்லை. ஆனால் அனைத்து சாதிகளையும் ஒழித்த சமூக நீதி மண்ணான இந்த ஈவேரா பூமியில் இருந்து கொண்டு இளையராஜாவை சாதி ரீதியாக விமர்சிப்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி விமர்சிப்பவர்களை பார்க்கும்போது வெளியே சமூக நீதி, மத சார்பின்மை பேசிக்கொண்டு மனதுக்குள் எத்தனை வன்மத்தை வளர்த்து வைத்துள்ளார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இளையராஜா தொடக்க காலத்தில் இந்து மதத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கம்யூனிஸ்டாக இருந்தவர். அவரது அண்ணன் பாவலர் வரதராஜனுடன் கம்யூனிச மேடைகளில் பாடி இசைத்து அப்படியே மெல்ல மெல்ல சுயம்புவாக உருவானவர். சென்னைக்கு வந்தபோது கம்யூனிசவாதி என்று யாரும் இளையராஜாவை ஒதுக்கவில்லை. அதேபோல கம்யூனிசவாதிகளின் எதிரிகளான பிராமண சமூகம் அவரை வெறுக்கவில்லை. தாழ்த்தப்பட்ட இனத்து இளையராஜா கர்நாடக இசையை கற்றுக்கொள்ளக் கூடாது என எந்த பிராமணரும் ஈயத்தை காய்ச்சி ஹார்மோனியத்தில் ஊற்றவில்லை. பின்னர் தன் திறமை ஒன்றால் அவர் எழுந்து பிரகாசித்தார், இன்று வரை நிற்கின்றார். ஈரோட்டு ராமசாமி திரைப்படம் இயக்கி இவருக்கு வாய்ப்பளிக்கவில்லை. ராமசாமி புரொடக்ஷனில் எந்த வாய்ப்பையும் இளையராஜா பெறவும் இல்லை. எங்கும் ஐயோ என் இனத்தை தாழ்த்தி 2000 வருடமாக என ஓலமிட்டு இளையராஜா உருவாகவில்லை. தனது முன்னோர்களின் சொத்துக்களை ராஜராஜ சோழன் திருடிவிட்டார் என வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொள்ளவில்லை. முற்பிறவி பலனாலேயே அவர் இந்த பெரிய இடத்தை எட்டி பிடித்திருக்கிறார். ஒரு வகையில் பார்த்தோமானால் ஈரோட்டு ராமசாமியினை தொடர்ந்துதான் இளையராஜாவின் வெற்றிக்கு காரணம். ஒருவேளை ராமசாமி வழியில் புரட்சிக்காரனாக தன்னை இளையராஜா கருதி இருந்தால் இந்நேரம் பெரியார் திடல் அருகே தப்பிடித்து கொண்டுதான் இன்று வரை இருந்திருக்க முடியும். தமிழகம் ஒரு இசை ஞானியினை கண்டிருக்காது. ஒருவேளை இன்று ஈவேரா இல்லை என்றால் பண்ணைபுரம் தாரை தப்பட்டை மட்டுமே அடித்து கொண்டிருக்கும் என்று விமர்சிப்பவர்கள் நாளை திருக்குவளை பற்றி விமர்சிக்கும் நிலை வந்தால் வைகோ சொன்ன தொழிலை சொல்வார்களோ என்னவோ. இவர்கள் இப்படி விமர்சிக்கும் அளவுக்கு இளையராஜா ஒன்றும் அந்த புத்தகத்தில் தவறாக எழுதிவிடவில்லை. ஒரு இடத்தில் இன்று அம்பேத்கர் இருந்திருந்தால் முத்தலாக் தடை போன்ற சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த மோடியை பாராட்டியிருப்பார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இளையராஜா. இதில் என்ன தவறு இருக்கிறது? சமூக சீர்திருத்தம் என்பது எல்லா மதங்களின் கட்டுப்பாடுகளையும் மீறி நடக்க வேண்டும் என்று நினைக்கவும் செயல்படுத்தவும் மத சார்பற்ற இந்தியாவில் ஒருவருக்கு நிஜமான வீரம் வேண்டும். பிரதமர் மோடிக்கு அது இருக்கிறது. அதைத்தான் இளையராஜா சொல்லியிருக்கிறார். மத சார்பற்ற ஓட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் சமூக சீர்திருத்தங்கள் இந்து மதத்தில் மட்டுமே வேண்டும் என்று பினாத்துபவர்கள்தான் இங்கே தமிழகத்தில் ஈவேரா வழிவந்த திராவிட போராளிகள். இஸ்லாமியத்தை சீண்டினால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்பாவி பிராமணனை சீண்டினால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதால் பிராமண துவேஷத்தை மட்டுமே விடாமல் செய்து கொண்டும் அதற்கு சமூக சீர்திருத்தம் என்ற ஃபேன்சி பெயர் வைத்து கொண்டும் திரிபவர்கள் தமிழக பெரியாரிஸ்டுகள். பெண் அடிமைத்தனத்தை அகற்றியவர் ஈவேரா என்று புருடா விட்டு கொண்டிருக்கும் அவர்களிடம் ஏன் ஈவேரா முஸ்லிம் பெண்கள் விடுதலைக்கு போராடவில்லை என்று கேட்டு பாருங்களேன். பதில் இல்லாமல் எதையாவது உணர்வார்கள். இஸ்லாமிய பெண்கள் விடுதலையும் செய்ய வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதை சொல்ல எங்களுக்கு நடுக்கம். மோடிக்கு தில் இருந்ததால் செய்தார் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அந்த மூடர்கள். அதைத்தான் இளையராஜா சொல்கிறார். அம்பேத்கரும் மோடியும் ஒரே மாதிரி வலிமையானவர்கள், சரி என்று படுவதை செய்து முடிக்க தயங்க மாட்டார்கள் என்று. மாற்று கருத்தை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று ஒரே கருத்தியலோடு பல காலமாய் இருக்கும் தமிழகத்தில் ஒருவர் மாற்று கருத்தை சொல்வதுதான் வீரம். அது இளையராஜாவிடம் இருக்கிறது. ஆனால் சோசியல் மீடியாவில் உலர்த்தி கொண்டிருக்கும் சோ கால்ட் திராவிட போராளிகளின் வீரத்தின் அளவுகோல் என்ன தெரியுமா? மயிர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்திவிட்டால் அவன் வீரன், ஓ ஊ போன்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தினால் அவன் மாவீரன். மூளை வளர்ச்சி குன்றிய விவசாய கட்டவர்கள் இவர்கள். தன் கருத்தை சொல்ல இளையராஜாவிற்கு உரிமை உண்டு. அதற்காக அவரை சோசியல் மீடியாவில் அசிங்கமான இழி சொற்களால் ஏசிக்கொண்டிருக்கும் திராவிட போராளிகள்தான் உண்மையில் மாற்று கருத்தை எதிர்கொள்ள முடியாத பேடிகள். நன்றி.